இரண்டு நிமிட சிந்தனைகள் எனும் தொடரில் இது எனது 200வது பதிவு. ஆர்வமுடன் என்னுடைய பதிவுகளை கேட்டு தொடர்ந்து எனக்கு உற்சாகத்தை கொடுத்து வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி இந்த பதிவுகளை உங்களுக்கே நான் அர்ப்பணம் செய்கிறேன். தாய்மையை போற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சமயம் பவேரிய நாட்டு தலைவருக்கும் ஜெர்மன் பேரரசருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அதனால் ஜெர்மன் பேரரசர் பவேரியா தலைநகரை தரைமட்டமாக்க விரும்பி படைகளை திரட்டி கொண்டு போய் தலைநகரை முற்றுகையிட்டார். ஆனாலும் அந்த சமயத்தில் அவர் மனதின் ஓரத்தில் சிறிது இரக்கம் பிறந்தது. உடனே பேரரசர், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் விதி விலக்கு தருகிறேன், ஒவ்வொருவரும் தங்கள் முதுகில் சுமக்கக்கூடிய அளவு பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறலாம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அதன் பிறகு தன்னுடைய படை தலைவர்களை அழைத்து, பெண்கள் எல்லாம் தட்டுமுட்டு சாமான்களுடன் தலைநகரை விட்டு வெளியேறிய பின்னர் அந்த நகரை கொளுத்தி விடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஜெர்மன் பேரரசரின் அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்திற்குள் பவேரிய பெண்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக தட்டு தடுமாறி நகரை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த பேரரசருக்கு பேர் அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த பெண்கள் அனைவரும் தங்களின் முதுகுகளில் வீட்டு பொருட்களை சுமந்து செல்லாமல் தங்கள் கணவர்களை சுமந்து சென்று கொண்டிருந்தனர். கடைசியாக பவேரியா நாட்டு அரசியும் அந்த நாட்டு மன்னரை முதுகில் சுமந்தபடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த ஜெர்மன் பேரரசர் மனமிலகி பவேரியாவுக்கு மன்னிப்பு அளித்துவிட்டு படைகளை அழைத்துக் கொண்டு நாடு திரும்பினார். அன்பார்ந்தவர்களே, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எசையா ஆகமும் 49வது அதிகாரம் 15வது இறைவசனம். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் தாய். நம்மை விட்டு எத்தனையோ உறவுகள் பிரிந்து சென்றாலும் நம் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம் கண்ணீரை துடைப்பவள் தான் தாய். நம் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தன் தேவைகளை குறைத்துக் கொள்பவள் தான் தாய். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தாயை வணங்குவோம், தாய்மையை போற்றுவோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.